நிதியம் என்பது எங்களுடைய ஏழை மக்களுடைய வாழ்க்கையை அன்றாட முளைக்கின்ற மக்களுடைய வைத்தியசாலை பாடசாலைகள் இவைகள் முக்கியத்துவம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஆகவே இந்த கொடுக்கப்படுகின்ற நிதியானது எங்களுடைய நாட்டிலே அன்றாடம் கூலி வேலை செய்து உழைக்கின்ற மக்களுடைய நிலைமையை மாற்ற வேண்டும் என்று நான் மீண்டும் இந்த சபையிலே கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த இனப்பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக ஏமாற்றப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுவதை உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சர்வதேச நாணய நிதியம் பல விடயங்களை நிபந்தனையாக வைத்திருக்கிறது. அதிலே ஒன்றை இனப்பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்ற நிபந்தனையும் இந்த சர்வதேச நாணய நிதியம் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த உயர் சபையிலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அப்பொழுதுதான் உடனடியாக இனப்பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டுவதற்கான சந்தர்ப்பம் வரும். ஆகவே சர்வதேச நாணய நிதியத்திடம் இந்த இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற நிபந்தனையையும் வைக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை நான் முன்மொழிகின்றேன். அது மட்டுமல்ல, பல நிபந்தனைகள் வைத்தாலும் கூட இந்த ஊழலை நிறுத்த வேண்டும் என்று இந்த சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை விதித்திருக்கிறது. எங்களுடைய நாட்டிலே இந்த நிதியை பெறுவதற்கு பல கஷ்டங்கள் படுகின்ற சந்தர்ப்பங்கள் எப்படி உருவாகியதென்றால், இந்த ஊழல் மலிந்து போன காரணத்தால் ஆட்சியாளர்கள் ஊழலை முதன்மையாக கொண்டு செயல்பட்டதால் தான் இந்த நாடு இன்றைக்கு வங்குரோத்து நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலை மாற வேண்டுமாக இருந்தால், இனியும் பல நாடுகளிலே கடன் வாங்குவதை நிறுத்துவதாக இருந்தால், இந்த ஊழல் சம்பந்தப்பட்டவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். நான் ஜனாதிபதியிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். இந்த விடயத்திலே நீங்கள் நியாயமாக நடக்க வேண்டும். ஊழல் சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து தண்டனை கொடுக்கின்ற வாய்ப்பை உருவாக்குகின்ற போதுதான் இனிவரும் காலங்களிலே இந்த கடன் வாங்குகின்ற நிலையை மாற்றுவதற்கான ஊழல் இல்லாத நாடாக மாறுகின்ற போதுதான் இந்த நாட்டிலே பொருளாதாரம் மிக உச்சகட்டத்தை அடைந்து ஒரு செழிப்புமிக்க நாடாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது என்னுடைய குற்றச்சாட்டு, ஏற்கனவே நான் வைத்த குற்றச்சாட்டு. இது நடுவன் அரசிலே மட்டும் இந்த ஊழல் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சில அதிகாரிகளும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த ஊழல் சம்பந்தமான விடயங்களை கையாண்டு வருகிறார்கள். அவர்களை தண்டிக்கின்ற வகையிலே ஒரு சட்டத்தை இயற்றி இந்த ஊழலை செய்தவர்களை, இந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்தவர்களை உடனடியாக நீதிமன்றத்திலே நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, கொக்கு தொடுவாயில் எந்தவித முன்னேற்றமும் இன்றி நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை நில அளவை திணைக்களம் தன்னுடைய ஆளுமையை கொண்டு கல்களை நாட்டியிருக்கிறார். எங்களுடைய இந்த தேசத்திலே தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு விடயம் இந்த நிலங்களை அபகரிப்பது. ஒவ்வொரு திணைக்களங்களும் காணி உரிமையாளர்களுக்கு கூட தெரியாது. உறுதி வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய விவசாயிகள், எங்களுடைய நில சொந்தக்காரர்கள், அவர்களுக்கு தெரியாது இந்த முல்லைத்தீவிலே இந்த நிலங்களை அபகரிக்கின்ற சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே இந்த முல்லைத்தீவு மாவட்டம் என்பது மிக மோசமான முறையிலே இந்த நில அககரிப்பு என்பது திட்டமிட்டபடி நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், உடனடியாக இதை நிறுத்த வேண்டும் என்று. ஆனால் இதை நிறுத்துவதற்கான எந்த சந்தர்ப்பமும்
இருக்கவில்லை. ஜனாதிபதியிடம் நாங்கள் முறையிட்டோம். அவருடைய உத்தரவை கூட அதிகாரிகள் பின்பற்றுகிறார்களா என்று ஒரு சந்தேகம் வருகிறது. அவர் நிறுத்த வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதை அவர்கள் நிறுத்த முடியாத ஒரு நிலையிலே எங்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு துப்பாக்கிய திட்டமிட்டு சிங்கள குடியேற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே ஐக்கியம் வேண்டுமாக இருந்தால் அனைத்து சமூகமும் சமனாக பார்க்கப்பட வேண்டும். ஆகவே இந்த விடயத்திலே ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் உடனடியாக இந்த நிலத்தை கையாளுகின்ற முறையை கைவிட்டு எங்களுடைய மக்களுடைய நிலங்களை அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் நினைக்கின்றேன் 27/10/2000 வீரகேசரியிலே முதன்மை பக்கத்திலே வந்த பெரிய பாரிய படுகொலை என்பது, புனர்வாழ்வு முகாம் படுகொலைகள் குறித்து 200 கிராமவாசிகள் போலீசாரால் கைதென்ற தலையங்கத்திலே அந்த புனர்வாழ்வு அளிக்கப்படுகின்ற முகாம்களிலே தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான விசாரணைகள் நடைபெற்றதாக காட்டிக்கொண்டாலும் கூட இந்த விசாரணைகளில் என்ன தீர்மானம், என்ன அதன் ஊடாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்பது திட்டத்தெளிவாக வெளிக்கொணரப்படவில்லை. ஆகவே இந்த புனர்வாழ்வு முகாமிலே செய்யப்பட்ட படுகொலைகள் யாரால் செய்யப்பட்டது என்பதை உடனடியாக கண்டறிவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா, அல்லது நீதிமன்றத்திலே இந்த பிரச்சனை ஒரு தீர்மானமாக ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறதா என்பதை இந்த உயர் சபையிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இப்படி பல விடயங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் மூடி மறைக்கப்படுகின்ற ஒரு செயல்பாட்டை நாங்கள் தொடர்ந்தும் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த 2000 நடைபெற்ற படுகொலை நீதிமன்றம் என்ன தீர்ப்பு அளித்திருக்கிறது என்பதை வெளிக்கொணர வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் தாருங்கள். நாளைய தினம் எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்ய இருக்கிறார்கள். உண்மையிலே அந்த ஆர்ப்பாட்டம் நான் நினைக்கின்றேன் வெளிவார அமைச்சர் அவர்கள் ஒரு சிறிய கூற்றை சொன்னதன் பின்னணியிலே இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்றால், இந்திய மீனவர்கள் வருகையை பாஸ் முறை கொண்டு ஒரு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அதனால் வருகின்ற வருமானத்தை எங்களுடைய மீனவ சமூகத்திற்கு வழங்க வேண்டும், அதன் ஊடாக வருமானத்தை பெறுகின்ற போது இந்த பொருளாதார ரீதியிலிருந்து மீண்டுகள முடியும் என்ற ஒரு பேச்சை ஒளிவாரத்துறை அமைச்சர் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், எங்களையும் எங்களுடைய மக்களையும் இந்திய மக்களையும் கொழுவி விடுகின்ற ஒரு பேச்சாகத்தான் நான் இந்த பேச்சை பார்க்கின்றேன். ஏனென்றால் ஏற்கனவே இந்திய தோழர்களின் வருகையால் பல இன்னல்களை பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்கள் இப்பொழுது இந்த முறையை வெளிவாரத்துறை அமைச்சர் சொன்னதன் அடிப்படையில் அது நடைமுறையிலே வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, இருந்தாலும் எங்களுடைய மீனவர்கள் இதிலே அச்சம் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தமட்டிலே இந்த 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 விடயம், இந்த கூற்று எங்களையும் இந்தியா மக்களையும் தமிழ் தரப்பிலே கொழுவி விடுகின்ற அடிபட வைக்கின்ற ஒரு கூட்டாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். தயவு செய்து எங்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் இந்தியாவையும் கொழுவி விடுகின்ற சிண்டு முடிக்கின்ற வேலைகளிலே யாரும் பார்க்க வேண்டாம், நாங்கள் அதை பார்த்து கொள்ளுவோம். ஆகவே இந்தியாவோடு எங்களுடைய நெருக்கத்தை இடைவெளியை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளாக இந்த கூட்டுக்கள் இருக்கிறது. இந்த கூட்டுக்களை வைத்து தான் மீனவர் சமூகம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்தியாவை எதிர்க்கின்ற ஒரு சூழலை அவர்கள் கொள்ளவில்லை என்பதை சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். அமைச்சர் அவர்கள் எதிராக மந்திரி